ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அதாவது உங்களோட மொபைல் நம்பருக்கான ப்ரீவியஸ் மந்தோட கால் ஹிஸ்ட்ரி வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நாம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் யூஸ் பண்ணக்கூடிய ஏர்டெல் நம்பர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மெத்தட் வந்து சூட்டபிள் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் சேட் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதாவது புது மெசேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து டூ அப்படின்ற இடத்துல ஒன் டூ ஒன் அப்படின்னு போட்டுக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் கஸ்டமர் கேரோட நம்பர் ஸோ டெக்ஸ்ட் மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸில் இபிஆர்இ பிஐஎல்எல் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் எந்த மந்துக்கு உங்களுக்கு கால் தேவையோ அந்த மந்த்தை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ கரண்ட் மந்த் இது வந்து எடுக்க முடியாது அதனால் ப்ரீவியஸ் சிக்ஸ் மந்த்த் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸில் இருக்கக்கூடிய உங்களோட இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு மெயில்க்கு வந்து ரிசீவ் ஆகும் ஸோ மெயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் சென்ட் பண்ணுவாங்க அதை தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்க முடியும் ஸோ இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறமா சென்ட் பண்ணிக்கோங்க ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்ட் ஆனதுமே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஸோ இந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா ஹாய் இபில் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் எந்த மந்த் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்றதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இபில் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் ஸோ இந்த பாஸ்வேர்டு வச்சு தான் அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அடுத்ததான் வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இமெயிலில் பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏர்டெல் நம்பர் அந்த நீங்கள் எந்த நம்பர் கேட்டிருக்கீங்களோ அந்த நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே இது பண்ணிங்கன்னா எந்த பீரியட்க்கு நீங்கள் கேட்டிருக்கீங்க அது கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து எப்படி போடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டவுன்லோட் ஆனதுமே ஃபஸ்ட்டு நமக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிங்கன்னா தான் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய கால் ஹிஸ்ட்ரி வந்து பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் அந்த மந்த்த் நீங்கள் எந்த மந்த் கொடுத்திங்களோ அதில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மொபைல் நம்பர் ப்ளஸ் வந்து எவ்வளோ நேரம் ட்யூரேஷன் பேசியிருக்கோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃபில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரீவியஸ் சிக்ஸ் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இப்படி இந்த மெத்தடில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் யூஸ் பண்ணுறவங்க எந்த நம்பருக்கு நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர்லேருந்து நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வரும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ